ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா சென்னை கிச்சன். இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு இதை பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக எப்படி பருப்பு ரசம் நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்றத பார்ப்போம். பருப்பு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 100 கிராம் பருப்பு நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. புளி வந்து இந்த ரசத்துக்கு தேவையில்லை. இல்லை நம்ம ரசம் காலையிலே வைக்கிறோன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இல்லை புளி சேர்க்காமலும் இந்த ரசம் வைக்கலாம். பருப்பு ரசத்துக்கு நம்ம நெய்யில் தாளித்து கொட்டினா வாசனையாக இருக்கும். அதனால் நெய் எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, தாளிக்க கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய். பருப்பு ரசத்துக்கு நமக்கு சாம்பார் பொடி போடணும், அதுதான் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி, 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வந்து பெருங்காய்த்தூள், இதுதான் தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 2 தக்காளி பழம் புளியை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு சாம்பார் பொடி போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு இதை கரைச்சிக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் புளியும் நல்லா கையால் கரைச்சி வச்சுட்டேன். இதில் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். நம்ம கொஞ்சம் கலந்து பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு போதும். இப்போ நல்லா அந்த சாம்பார் பொடி போட்டு கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் 1 கால் டீஸ்பூன். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுலேயே கருவேப்பில கொஞ்சம் பெருங்காய், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போட்ட சாம்பார் தூள் வந்து அதோட பச்சை வாசனை போகணும். நல்லா இது கொதித்து அப்படியே நம்மளுக்கு வந்து இது பாதி மடங்கு ஆகணும். கொதித்து பாதி மடங்கு ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கணும். இது கொதிக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக இதில் இந்த மீடியம் ஸ்பூன் சொன்னேன் நான், இந்த இது வந்து மீடியமான ஸ்பூன். இதில் பாதி ஸ்பூன் வந்து சீரகம், பாதி ஸ்பூன் மிளகு, இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கொதித்து கடைசியாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதை கொதிக்க நல்லா விடணும். நம்ம இப்போ வந்து நம்ம போட்ட சாம்பார் பொடி நல்லா தக்காளி பழத்தோடு நல்லா கலந்துருச்சு, கொதிச்சிருச்சு. நம்ம வச்ச தண்ணியோடு பாதி அளவு கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு. நமக்கு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ரசம் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டான இதில் இந்த அளவுக்கு தண்ணி போடுற ரசத்துக்கு. இப்போ நான் மிளகு சீரகமும் கொஞ்சம் கரகரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த ஸ்டேஜில் போடணும். நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி கறி, கொத்தமல்லி கறி. இப்போ வந்து இது கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். நெய்யில் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளித்து இதை கொட்டி நுர வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி ரசம் நுரைச்சி வரும்போது நம்ம கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம நெய்யில் தாளித்து கொடுக்கணும். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம நெய் யூஸ் பண்ணோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன காஞ்ச மிளகாய், ஏற்கனவே நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கோம், மிளகு சீரகெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ சின்ன ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலே போடுற அந்த சூட்லேயே உங்களுக்கு கடுகு வெடிச்சிடும். பெருங்காய்த்தூள்,
ரசம் தேவை.